வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். BS4, BS6, பாரத் ஸ்டேஜ். நம்மளை நிறைய பேர்த்துக்கு பாரத் ஸ்டேஜ் அப்படின்னு என்னென்ன டவுட் இருக்கும்? ஒன்றும் இல்லை, நம்மளோட சேஃப்டி அண்ட் எமிஷன் நார்ம்ஸை பற்றின விஷயம் அது. நம்மளை நிறைய பேர் பெட்ரோல், டீசல், கார் இல்லை பைக் வச்சுருப்போம். இந்த BS6 புதுசாக கொண்டு வந்திருக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். அந்த எமிஷன் நார்ம்ஸு, அதில் இருக்கிற சேஃப்டி, அப்புறம் ஃபியூவலில் நிறைய சேஞ்சஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபியூவலில் வர சேஞ்சஸ் நம்ம ஒவ்வொருத்தரையும் எப்படி பாதிக்குது? ஒரு மேஜர் சேஞ்ச் வந்திருக்கு, அது என்னென்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக நம்ம வந்து BS4லேருந்து ஏன் BS6 போகிறோம், நடுவில் BS5 ஒன்று நம்ம விட்டுட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, BS4லேருந்து BS6 போகிற கால அவகாசம் வந்து ரொம்ப ஷார்ட் டைம். முன்னாடி BS3லேருந்து BS4 வந்தது அதிகம். BS4 to BS6 ரொம்ப 3 இயர்ஸ்லேயே வந்துட்டோம். நடுவில் BS5 ஸ்கிப் பண்ணுற காரணம் என்னென்னா, நம்ம ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் OEM இண்டஸ்ட்ரீஸ் வந்து தன்னுடைய R&D-யை டெவலப் பண்ணி இந்த புது விதமான எமிஷன் நார்ம்ஸ் அவங்க வெஹிக்கிள்ஸில் அடாப்ட் பண்ணணும். இந்த சேஞ்சஸ் அவங்க அடாப்ட் பண்ணி வெஹிக்கிளை தயாரித்த பிறகு தான் நம்ம அந்த BS6 ஃபியூவலை கொண்டு போய் BS6 வண்டியில் போட்டு நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ BS6 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 2020. இதனோட ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024. ஸோ 2020 BS6 இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்து மானிட்டரிங் பண்ணி கம்ப்ளீட் ஆகி முடியறதுக்கு 2024 ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து BS4லேருந்து BS5 வராமல் அதுக்கான செலவினங்களை குறைக்கும்படியாக BS6 நம்ம டைரெக்டாக போயிட்டோம். ஸோ இதுதான் மொத்தமாக நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ரேட்டிங்கில். BS6ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, பாரத் ஸ்டேஜுங்கிறது வந்து நம்மளுடைய சேஃப்டி ப்ளஸ் எமிஷன் நார்ம்ஸை பற்றி பேசுகிற ஒரு ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ், 2-வீலர் ஆகட்டும், 4-வீலர் ஆகட்டும், இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியன் ரோட்ஸில் ஓட்டணும். இது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, EU-ன்னு சொல்லப்படுற யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸை தழுவி உருவாக்கப்பட்டதான் நம்ம பாரத் ஸ்டேஜினுடைய நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இது பாரத் Stage 4 வந்து 2017 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ BS6 சொல்கிற பாரத் Stage 6 வந்து 2020 ஏப்ரல்லேருந்து BS6 உண்டான வெஹிக்கிள் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் என்ன முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வர சேஞ்சஸ். ஸோ இப்போ நம்ம BS4 BS6 மேஜர் சேஞ்சஸ் நிறையா இருக்குது. இப்போ பொதுவாக பெட்ரோல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்டர் யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஒரு கார்பரேட்டருக்கு பதிலாக. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல எஃபிஷியன்சி கிடைக்கும். அதே மாதிரி ABS, ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், அப்புறம் கார்களில் ஏர் பேக்ஸு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். பேஸ் வேரியண்ட்லேயே அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிராஷ் டெஸ்ட்டோட ரேட்டிங்ஸ், அதாவது வண்டியை மேனுஃபேக்சர் பண்ணும்போது கிராஷ் பண்ணி பார்ப்பாங்க, இடித்தோடனே இது வந்து எந்த அளவுக்கு தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் கொடுப்பாங்க. இந்த ரேட்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணி BS6 கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீசல் கார்ஸில் பார்த்தீங்கன்னா DPF சொல்லிட்டு டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எமிஷனை வந்து ரியல் டைமில், அதாவது ரியல் டிரைவிங் எமிஷன், RDE அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய மேஜர் சேஞ்சஸ். ஸோ இதில் முக்கியமாக நம்ம என்ன பேச வரோம் அப்படின்னா, இதில் இருக்கிற ஃபியூவல் பற்றி தாங்க. ஸோ இந்த ஃபியூவலில் இருக்கிற பிரச்சனை என்ன? இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் BS6 ஃபியூவல் இருக்கா, BS6 ஃபியூவல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். BS4லேருந்து BS6 மாறும்போது சேஃப்டி நார்ம்ஸு, எமிஷன்ஸு, இதை மட்டும் மாற்றலை, நம்ம யூஸ் பண்ணுற டைப் ஆஃப் ஃபியூவலையும் மாற்றிருக்காங்க. அதாவது ஃபியூவலில் இருக்கிற சேஞ்சஸ், அந்த ஃபியூவலோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், பெட்ரோல் வெஹிக்கிள் எடுத்துப்போமே. பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு பொது ஒரு பெட்ரோலோட குவாலிட்டியை குறிக்கிறது ஆக்டேன் நம்பர். அந்த ஆக்டேன் நம்பர் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ 81 மேலே இருக்கிற ஆக்டேன் நம்பர் வந்து ஒரு நல்ல ஃபியூவல் எஃபிஷியன்சியாக, ஒரு நல்ல பேர்னிங், ஒரு நல்ல ஒரு கம்பர்ஷன், அதாவது என்ஜின்குள்ளே நடக்கிற அந்த எரியிற தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ BS6 ஃபியூவலோட ஆக்டேன் நம்பர் வந்து அதிகம். ஸோ இது வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபியூவலை உங்கள் இன்ஜினில் யூஸ் பண்ணும்பொழுது நல்ல அதனுடைய அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ இதை BS4 வெஹிக்கிளை நீங்கள் இதை யூஸ் பண்ணும்பொழுது அதற்கான பாதிப்புகளை அது கொஞ்சம் கொடுக்கும், அதனோட எஃபிஷியன்சி கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது BS6 டீசல் ஃபியூவலில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய BS4 ஃபியூவலில் வந்து சல்ஃபர் அப்படிங்கிற பொருளோட கண்டென்ட் வந்து 50 mg/kg இருக்குது. ஆனால் இப்போ BS6 ஃபியூவலில் 10 mg/kg குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த சல்ஃபரோட அளவை குறைச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடுனு எமிஷன்ஸில் வர கார்பன் காம்போனன்ஸ், லெட் காம்போனன்ஸ், இதெல்லாம் தான் வந்து நம்ம காற்றை ரொம்ப மாசுபடுத்துகிற விஷயம். ஸோ இதை குறைக்கிறதுக்காக இந்த சல்ஃபரை குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த சல்ஃபரை குறைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சல்ஃபர் வந்து ஒரு நல்ல ஒரு உராய்வு தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ இந்த சல்ஃபரை நீங்கள் குறைச்ச உடனே உங்கள் டீசல் இன்ஜினில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபியூவல் பம்பு, ஃபியூவல் இன்ஜெக்டரில் உராயிற இடத்துல அந்த உராய்வு அதிகமாகி அதில் பாதிப்புகள் உண்டாகுது. ஸோ இந்த பாதிப்புனால அதனுடைய என்ன சொல்கிறது, அதனோட லூப்ரிகேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லூப்ரிகேஷன் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருது. ஸோ குறையும் பொழுது BS6 ஃபியூவலை நீங்கள் மாற்றி BS4 யூஸ் பண்ணும் பொழுது
உராய்வுத்தன்மை குறையிறதுனால அதனோட இதுவும் ஸ்பாயில் ஆகுது. நமக்கு வந்து டீசல் ஃபியூல் குவாலிட்டியை குறிக்கிறது சிடிஎன் நம்பர். ஹையர் த சிடிஎன் நம்பராக இருந்தாலும் சல்ஃபரை குறைக்கும் பொழுது அது வந்து பர்ஃபார்மன்ஸையும் குறைக்குது, அதில் உள்ள எமிஷனில் இருக்கிற குறைபாடுகள்னால அதன் மூலமாக ஆவரேஜ் ஒரு மைலேஜோட தன்மையும் கண்டிப்பாக குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது BS4 ஆர் BS3 வெஹிக்கிள்ஸ். ஸோ நீங்கள் BS3 பெட்ரோல் வெஹிக்கிள் ஆர் டீசல் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஃபியூவலை போடலாமா? இப்போ எல்லா பம்புக்கும் அந்த BS6 ஃபியூவல் வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் இன்னும் இல்லை, வரல. எல்லா சிட்டிஸ்க்கும் அது இன்னும் வந்து சேரலை. ஸோ இப்போ நான் பெட்ரோல் கார் வச்சுருக்கேன், இல்லை ஒரு பெட்ரோல் பைக் வச்சுருக்கேன், நான் BS4 வச்சுருக்கேன், BS6 என் வண்டியில் போட்டால் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி ஆக்டேன் நம்பர் அதிகம். ஆக்டேன் நம்பர் அதிகமாகும் பொழுது ஃபியூலோட பர்ஃபார்மன்ஸ் மற்ற காரியங்கள் எல்லாமே அதிகமாகும். நீங்கள் டைரெக்டாக BS6 ஃபியூவலை BS4 வண்டியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் வந்து BS4 ஆர் BS3 டீசல் கார் வச்சுருக்கேன், நான் வந்து BS6 ஃபியூவல் அதில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ப்ராப்ளம் வருது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி BS6 வந்து அதில் இருக்கிற சல்ஃபரை குறைச்சிட்றாங்க. அந்த சல்ஃபரை குறைக்கும் பொழுது இதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்லேயும் அந்த உராய்வுகள் ஏற்படும். அதாவது நம்ம ஃபியூவல் பம்ப், ஃபியூல் இன்ஜெக்டர் இந்த மாதிரி இடங்களில் உராய்வுகள் ஏற்படும். இது வந்து நாளடைவில் அதிக டேமேஜ் கொடுக்கும். பெட்ரோலோட டீசலுக்கு அதிக டேமேஜ் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் யூசருடைய யூசேஜ் வந்து நார்மலாகவே கம்மியாக இருக்கும். அவங்க தான் பெட்ரோல் காரை நம்ம வாங்குவோம். டீசல் யூசர்ஸ் வந்து கண்டிப்பாக மாதம் வந்து ஒரு 1500 கிலோமீட்டருக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க தான், அதாவது பார்த்தீங்கன்னா வருடம் ஒரு 20,000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறவங்க தான் டீசல் காரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபியூவலை கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களோட என்ஜின் பார்ட்ஸில் வந்து இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் இந்த மாதிரி இடங்களில் வந்து கண்டிப்பாக அது உராய்வுகள் ஏற்படும். இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, நான் வந்து இப்போ BS6 நான் கார் வாங்கிட்டேன், BS6 பெட்ரோல் ஆர் BS6 டீசல் நான் வாங்கிட்டேன், பட் ஆனால் நான் BS4 ஃபியூவல் தான் எங்கள் சிட்டியில் அவைலபிளாக இருக்குது, நான் வந்து ஒரு இன்டீரியர் கிராமத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக வந்து உங்கள் BS4ஓட ஃபியூவல் வந்து அதனோட குவாலிட்டி கம்மி. ஆக்டேன் நம்பர் சிடிஎன் நம்பர் ரெண்டுமே கம்மி. ஸோ அதை நீங்கள் போடும் பொழுது அதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு பெட்டர் ஃபியூவலை யூஸ் பண்ணிங்கன்னா BS6 வெஹிக்கிளுக்கு BS6க்கு ஏற்ற ஃபியூவலை போடும் பொழுது அது நல்லாயிருக்கும். இதே போல் நீங்கள் BS6 டீசல் வெஹிக்கிளுக்கு நீங்கள் போகும் பொழுது நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு DPF-னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர் என்னென்னா ஒரு BS6 தரத்தில் உள்ள ஒரு ஃபியூவலை ஃபில்டர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபில்டர். அது நீங்கள் அதில் போய் BS4ஓட டீசலை போடும் பொழுது அந்த ஃபில்டர் வந்து சீக்கிரம் சோக்காகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சல்ஃபர் கண்டென்ட் அதிகம், அதே மாதிரி கண்டாமினேஷனும் அதிகம், சிடிஎன் நம்பர் கம்மி. ஸோ இந்த ஃபியூவலை கொண்டு போய் BS6 தரத்தில் உள்ள ஒரு டீசல் காரில் நீங்கள் போடும் பொழுது அதனோட லைஃபும் கம்மியாகும், பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும், மைலேஜ் கம்மியாகும், உங்களோட மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ எந்த மாதிரியான வெஹிக்கிள்னாலும் அதுக்கேற்ற ஃபியூவலை போடுறது தான் சரியாக இருக்கும். BS6 டீசல் தான் இப்போ மார்க்கெட்டில் இனிமேல் வரப்போகுது. இதை நான் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், நான் என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா 2-stroke இன்ஜினுக்கு ஒரு 2T ஆயிலை உள்ளே ஊற்றுவாங்க, பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு அடிட்டிவ் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அடிட்டிவ் இனி மார்க்கெட்டை நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ பழைய வெஹிக்கிள் வச்சிருக்கிறவங்க BS6 ஃபியூவல் ப்ளஸ் இந்த சல்ஃபர் குறைச்சலாக இருக்கிறதுனால ஏற்படுற உராய்வு தவிர்க்கிறதுக்கான ஏதாவது ஒரு அடிட்டிவ்ஸை கொடுப்பாங்க, அதை நம்ம போட்டுக்கணும். BS6 ஃபியூவல் மாறினால ப்ரைஸ் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாகும். ஆல்ரெடி நம்ம 100 ரூபாய்ங்கிற விலையத்தோட போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த BS6 ஃபியூவல் கம்ப்ளீட்டாக வரும்பொழுது BS4 கம்ப்ளீட்டாக அவங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபியூவல் சார்ஜஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க, எல்லா க்வெஸ்சனுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி மக்களே. பிடிச்சிருந்தா அந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.